ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல சோனி லைவ் ஓடிடியில ரிலீஸ் ஆயிருக்க கியூபிகல்ஸ் வெப்சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன்லேயே ஃபர்ஸ்ட் கமெண்ட் தர ஃபாலோ பண்ணிக்கோங்க. கியூபிகல்ஸ் இந்த வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு பக்காவான காமெடி வெப்சீரிஸ். இதுல மொத்தமா 5 எபிசோடு இருக்கு. இந்த வெப்சீரிஸை பாத்தீங்கன்னா சைத்தன்யா கும்பகோணம் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் சௌஹான், பத்ரி சௌஹான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த வெப் சீரிஸோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு ஆபீஸ்ல ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பாக்குறாங்க. அவங்க ஆபீஸ்ல ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டீம் லீடரை போட்டு அவங்களுக்கு கீழே கொஞ்சம் பேர் அசைன் பண்றாங்க. அவங்க பாத்தீங்கன்னா யாருமே சின்சியரா ஒர்க் பண்ணல, எல்லாருமே ஜாலியா ஆபீஸ்க்கு வராங்க போறாங்க. ஆனா இந்த டிஎல் பாத்தீங்கன்னா 1 வீக்ல அந்த ப்ராஜெக்ட முடிச்சு தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக அவர் போராட ஆரம்பிக்கிறாரு. ஆனா அவங்க டீம்மேட்ஸ் மத்தியில அவருக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கிறதே இல்ல. அதுக்கப்புறம் இந்த விஷயம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரிய வருது. மேனேஜ்மெண்ட்ல இருந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையா கேக்குறாங்க. அவங்க அந்த டீமை பத்தி டிஃபரெண்டா சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வெப் சீரிஸ்ல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அந்த டீம் லீடர் இவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா, கடைசியில அந்த ப்ராஜெக்ட முடிச்சு கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இப்ப இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப சூப்பரா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு பல ஆபீஸ்ல நடக்கிற சம்பவங்கள் அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்காங்க. அதனால அது பாக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸே கொடுத்துருக்காங்க. படத்துல அவங்க காட்டுற ஒரு டீம், அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரோட ஒவ்வொருத்தர் என்ன பண்றாங்க பெருசா இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இல்ல உள்ள கேரக்டர் ரைட்டிங்கும் பெருசா இருந்தா அதனால யாரோட வேணும்னாலும் மிங்கிள் ஆக முடியல. பல சீன்ஸ் வந்து பிரெடிக்டபிளாவும் லேகிங்காவும் தான் இருக்கு. இவங்க டியூரேஷனையும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். 5 எபிசோடு உண்டான கண்டென்ட் இதுல இல்லவே இல்ல. ஓவரால பாத்தீங்கன்னா இது ஒன் டைம் வாட்சபிள் வெப் சீரிஸ் தான். பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட சந்திக்கலாம். தேங்க்யூ.